மாலை இந்த நாளிலிருந்து ஆவிக்குரிய சிற்றுமை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமையடைவதாக. அவர்தாமே உயர்த்தப்படுவாராக. இந்த நாளிலும் அவர்தாமே நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய ஜீவன் நிறைந்த வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருவதாக. இந்த நாளுக்கான தியானத்துக்கான வசனம் மார்க் எழுதினான சுவிசேஷ புஸ்தகம் 6:49. அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். இயேசு இந்த அற்புதத்தை செய்து அவர் ஜனங்களை பார்த்து போதித்துவிட்டு அவர் இந்த 5000 ஆண்களுக்கு அவர் இருந்ததான 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு அவர்களை போஷித்துவிட்டு அவர் மறுபடியும் அவர் ஜபம் பண்ணும்படியாக மலையின் மேல் ஏறுகிறார். ஆனால் சீஷர்களோ அவர்கள் படகில் ஏறி அவர்கள் துடுப்பை போட்டுக்கொண்டு அவர்கள் கடலுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறார். அவர் மலையின் மீது ஜபம் பண்ணுவதற்காக இயேசு போய்விட்டார். அப்பொழுது கடும் காற்றும் புயலும் வீசுகிறது. இவர்களோ தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் மறிக்கப் போகிறோம் என்று நினைத்து. இதை பார்த்ததான இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்திலே அவர் நடந்து போகிறார். கடலின் மீது அவர் நடந்து போகிறார். இயற்கையின் மீது அதிகாரம் பெற்றவர் நம்முடைய இயேசு. அவர் நடந்து போய் அவர் அந்த படகிலே ஏறின பொழுது அந்த கடல் அமர்கிறது, அந்த கடல் அமைந்ததாய் மாறுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தின் மூலமாக அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவர்கள் அந்த புயல் வந்த பொழுது அவர்கள் நாம் வாசித்ததான அந்த வசனத்தில் அவர்கள் இயேசு அவர்கள் அருகில வரும் பொழுது அவர்கள் இயேசுவை பார்த்து அவர்கள் ஆவேசம் அல்லாது பேய் என்று சொல்லி அவர் பயந்து போகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் இயேசுவை அறியாதிருந்தார்கள். தங்களுடைய குரு அல்லது தங்களுடைய எஜமான் அவர் இப்படித்தான் இருப்பார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாதிருந்தார்கள். காரணம் என்னவென்றால் இயேசு ஜபம் பண்ண போன பொழுதோ அல்லது ஜபம் பண்ணும்படிக்கு மலை மேல் ஏறின பொழுதோ இவர்கள் தங்களுடைய படகை ஓட்டி கொண்டு கடலுக்குள்ளாக போனார்கள். இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையிலே அது நடக்கிறது. அநேகர் இப்படித்தான் செயல்படுகிறார்கள். ஜபம் பண்ண வேண்டியதான வேளையிலே அவர்கள் ஜபம் பண்ணுவதில்லை. தங்களுடைய வாழ்க்கையிலே ஜபமே இல்லாமல் போகிறது. அவர்கள் ஜபிப்பதே இல்லை. இப்படி இருப்பதனால் என்ன நடக்கிறது? இயேசு யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இயேசுவை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். தங்களுடைய நேரத்தை இயேசுவோடு கூட செலவழிப்பதே இல்லை. இவர்கள் படவை எடுத்துக்கொண்டு ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் சபைக்கு வருவதில்லை, ஆராதனைக்கு வருவதில்லை, உபவாச ஜபத்திற்கு வருவதில்லை, மற்ற சபையின் காரியங்களிலே பங்கு வருவதில்லை. ஆனால் தங்களுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு டூர் போவது, திருமணங்களுக்கு போவது, மற்ற காரியங்களுக்கு போவது, தங்களுடைய வாழ்க்கையை குதிகழிப்பது என்று சொல்லி சுற்றி கொண்டிருப்பதனால் இவர்கள் இயேசுவை அறியாதிருந்தார்கள். இயேசு வரும்பொழுது ஆவேசம் என்று சொல்லி சத்தமிடுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுடைய பாதத்தை அவருடைய நேரத்தை செலவழியுங்கள். ஆகவே இவர்கள் நேரத்தை செலவழிக்காதவர்களினால் இயேசுவை அறிந்து கொள்ளாதிருந்தார்கள். இயேசு வந்தபொழுது ஆவேசம் என்று சொன்னார்கள். இயேசு அந்த படவில் ஏறின உடனே கடல் அமைதலாயிற்று. காரணம் என்னவென்றால் அவர் இயற்கையின் மீது அதிகாரம் உடையவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் கடலின் மீது நடந்து வந்து அந்த படத்திலே ஏறுகிறார். அவர் இயற்கை மீது அதிகாரம் உள்ளவர். அவர் சகல அதிகாரத்தையும் காலத்திலே உடையவர். உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதன் மீது நடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கை படகிலே அவர் அமருவார். உங்கள் வாழ்க்கை பயணத்திலே அவர் அமருவார். வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் அதை குறித்து கலங்காதிருங்கள், அதை குறித்து பயப்படாதீர்கள். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அதன் மீது நடந்து வருவார். அவர் இயற்கை மீது அதிகாரத்தை உடையவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனையை குறித்து கலங்கி போகாதீர்கள், பிரச்சனையை குறித்து தளர்ந்து போகாதீர்கள். உங்களோடு கூட இருக்கிறதான இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். அவர் இயற்கை மீதும் அதிகாரம் உடையவர். உங்களுடைய பிரச்சனைக்கு மீனாக நடந்து வந்து உங்களுடைய படவிலே ஏறி அமருவார். அப்பொழுது உங்களுடைய பிரச்சனை இல்லாமல் போகும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹாய், இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை ஹை குவாலிட்டியில நீங்கள் பார்க்க விரும்பினால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அதில் நாங்கள் இந்த வீடியோவை ஹை குவாலிட்டியில் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சபையின் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய சபை ஆராதனைகள் யூடியூப்ல உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இதை தொடர்ந்து வாட்ஸ்அப்ல பெற விரும்பினால் நீங்கள் கீழே தெரிவித்த வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. நிச்சயமா உங்களுக்கு அனுப்புவோம். இது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.